ஹாய், வெல்கம் டு ஆல்வேஸ் நேச்சர்னா உங்க நிர்மலா. இன்றைக்கி விஸ்தா ஷெல்லையும் தெர்மாகோலையும் வச்சு தான் ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள், விஸ்தா ஷெல். இப்போ ஒரு விஸ்தா ஷெல் எடுத்துக்கிட்டு அதில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிஸ்தா ஷெல்லை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். இதோ பாருங்கள், அடுத்தது சைடில் அப்படி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு பிஸ்தா ஷெல் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். சேம்ங்க, அந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு க்ளூகன் போட்டு பிஸ்தா ஷெல் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இப்போ அழகாக டூலிப் ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெயில் பாலிஷ் எந்த கலர் இருந்தாலும் அந்த கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கலர் வச்சுருந்தாலும் நீங்கள் கலர் யூஸ் பண்ணி. இன்றைக்கி நான் நெயில் பாலிஷ் வச்சு தான் கலர் அடிக்க போகிறேன் அந்த ஃப்ளவருக்கு. டூலிப் ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும். அழகாக நெயில் பாலிஷ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு எடுத்துக்க போகிறேன். க்ளூகன்னை ஃப்ளிக் பாயிண்ட்டில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ளூகன் டியூப் இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிக்கணும் அங்கே இருக்க ஹோலில். அப்புறம் ட்ரிகர் வச்சு இது பண்ணால் நம்மளுக்கு அந்த க்ளூ வந்து வெளியே வரும், சரிங்களா? எப்பயுமே இது அப்பர் சைடு வைக்கக்கூடாது, இது மாதிரி கீழே பார்த்து தான் வைக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி கம்பி நம்மளுக்கு வேணும், ஒரே ஒரு கம்பி இருந்தால் போதும், சரிங்களா? இந்த கம்பியை குட்டி குட்டியாக கட் பண்ணி முனையில் மட்டும் லைட்டாக ஹூக் மாதிரி அதை பாருங்கள், அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்தா ஃப்ளவரில் கீழே இதை இன்சர்ட் பண்ணி அழகாக க்ளூகன்னு நம்ம போட்டுக்கணும். போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அழகாக பூ கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தெர்மாகோல் பால் இருக்குல்ல, அதை அழகாக அந்த ஃப்ளவரில் அழகாக நம்ம கோத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக தெர்மாகோலை போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நாலு பூ செஞ்சு வச்சுருக்கேன், அந்த நாலு பூலையும் இன்சர்ட் பண்ணி அழகாக ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நாலும் ரெடியாக இருக்குது. இப்போ கீழே பேஸ் வேணும்ல ஃப்ளவர் வாஷ்க்கு, அதுக்கு வந்து குட்டியாக ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ணி அதில் ஒரு ஹோல் போட்டு செஞ்சு வச்சுருக்க பூவை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்க டப்பாவை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். க்ளூகன் போட்டுக்கிட்டு அந்த தெர்மாகோல் பால் இருக்குல்ல, அதை அழகாக ஃபுல்லாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், க்ளூகன் போட்டுட்டேன், அந்த தெர்மாகோல் பால் எடுத்து அழகாக வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட கிராஃப்ட் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. அழகான ஃப்ளவர் வாஸ் காசே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேக்ஸிமம் என்ன, க்ளூகனுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும், அதோட இந்த பால்க்கு தெர்மாகோல் பால் 5 ருபி தாங்க ஒரு பேக்கெட்டு. இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட தெர்மாகோல் இருந்துச்சுன்னா நம்ம கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.